வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு வாசித்தல். அதாவது சொற்றொடரை வாசிக்கவிருக்கிறோம். சொற்றொடரை வாசித்தல் உங்களுடைய பாடநூல் பக்கம் 132 பார்த்தீங்கன்னா சில சொற்றொடர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை வந்து நாம் சரியான உச்சரிப்புடன் வாசிக்கவிருக்கிறோம். இப்பொழுது வாசிப்போம். பா ரு இத்த பழுத்த பா ரா இன் கா இல் பழங்கள் பழுத்த பழங்கள். வே இல் லி வெள்ளி மோ தி ரா இம் மோதிரம் வெள்ளி மோதிரம். சொற்றொடர் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இரண்டு சொற்கள் அடங்கியது தான் சொற்றொடர். சரிங்களா, ஒரு சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இரண்டு சொற்கள் அடங்கியிருக்கும். அடுத்து தா இன் நீ இர் தண்ணீர் குடி குடி தண்ணீர் குடி. கு இர் மை யா ந கூர்மையான வா இல் வாழ் கூர்மையான வாழ். ஆ ரா கிய அழகிய ஆ நீ இல் கா இல் அணில்கள் அழகிய அணில்கள். இ ரு இம்பு இப் இரும்பு பூ இட்டு பூட்டு இரும்பு பூட்டு. வா இல் இத்து இப் வாழ்த்து பா டா இல் பாடல் வாழ்த்து பாடல். மா நா இல் மணல் வீடு வீடு மணல் வீடு. மா இட்டு மாட்டு வா இன் டி வண்டி மாட்டு வண்டி. இ நீ இப் பா ந இனிப்பான கா ரு இம் ரு கரும்பு இனிப்பான கரும்பு. அடுத்து உங்களுக்கான பயிற்சி, வாக்கியங்களில் சரியான சொற்றொடரை எழுதுக. 10 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த வாக்கியத்துக்கு ஏற்ற சொற்றொடரை வந்து நீங்கள் எடுத்து எழுத வேண்டும். முதலில் வந்து சொற்றொடர் வந்து எழுத்துக்கூட்டி வாசிப்போம். முதல் சொற்றொடர் பா லா ஹிச் பலா சு லை கா லை பலா சுலைகளை. பலா சுலைகளை அப்படி என்றால் என்ன? இதுதான் பலாச்சுலா சுலை. சரிங்களா, ஒரு பலாப்பழத்தை வெட்டும்போது உள்ளுக்கு வந்து சிறு சிறு பழங்கள் இருக்கும்ல, இது வந்து பழங்கள்னு சொல்ல மாட்டோம், சுலைகள்னு சொல்லுவோம். அதே போல தான் டுரியான் பழமும். சரிங்களா, டுரியான் பழமும் வந்து இரண்டாக நீங்கள் வந்து ஒடிக்கும்போது உள்ளுக்கு வந்து சிறு பழம் இருக்கும். அந்த அதை வந்து பழம்னு சொல்ல மாட்டோம், சுலைன்னு சொல்லுவோம். சரிங்களா, டுரியான் சுலை பலாச்சுலை. சரிங்களா, அடுத்து கா ரு இம்பு இச் கரும்பு சுனை சுனை கரும்பு சுனை. கரும்பு சுனை என்பது என்ன? அதாவது கரும்பு தோட்டத்தில் போய் கரும்பு வெட்டும்போது அந்த உடல் மேலே அதாவது ஒரு சுனை மாதிரி ஒட்டிக்கொள்ளும். சரிங்களா, அந்த சுனை வந்து நம்ம சுத்தம் செய்யாவிட்டால் நம்ம தோல் அரிப்பு ஏற்படும். சரிங்களா, அதுதான் சுனை கரும்பு சுனை. அடுத்தது திரை இச் திரை சீலை சீலை திரைச்சீலை. திரைச்சீலை வந்து என்பது என்ன? ஜன்னலுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு துணி மாதிரி வந்து போட்டிருப்பாங்களா இல்லையா, இதுக்கு பேர் தான் திரைச்சீலை, கர்டன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சரிங்களா, அடுத்து மா ரா வா இல் லி இக் மரவள்ளி கி ரா இங்கு கிழங்கு மரவள்ளி கிழங்கு.
மரவள்ளி கிழங்கு என்பது என்ன? அதுதான் மரவள்ளி கிழங்கு. சரிங்களா? அடுத்து சா மை யா இல் சமையல் ஆ அறை அறை சமையல் அறை. வீட்டில் வந்து நிறைய அறைகள் இருக்குது. வரவேற்பறை, படுக்கை அறை, கழிப்பறை, அதே போல் சமையல் அறையும் உண்டு. அதாவது சமையல் செய்யும் விதம். சரிங்களா? இதுதான் வந்து சமையல் அறை. அடுத்து ஆ இச்சை இக் பச்சை கிளி கிளி பச்சை கிளி இதுதான் பச்சை கிளி. அடுத்து கீரா இக்கு இக் கிழக்கு இசை இல் இசையில் கிழக்கு திசையில். கிழக்கு திசை என்பது இதுதான். திசைகள் மொத்தம் 8 இருக்கிறது. எது கிழக்கு திசை? இதுதான் கிழக்கு திசை. கிழக்கு திசையில் வந்து சூரியன் மறைஞ்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிழக்கு திசையில் தான் சூரியன் உதிக்கும். சரிங்களா? அடுத்து கு ரா இம் இக் குழம்பு கா ரா இன் டி கரண்டி குழம்பு கரண்டி குழம்பு குழம்பு கரண்டி வந்து இதுதான். குழம்பை வந்து எடுத்து ஊற்றுவதற்கு, கறிகளை வந்து எடுத்து ஊற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கரண்டி. அடுத்து மா ரா இத் இன் மரத்தின் நீ ரா லி இல் நிழலில் மரத்தின் நிழலில் மரத்தின் நிழல் என்பதுனா இதுதான் மரத்தின் நிழல். சரிங்களா? அடுத்து ஆ ரு சு வை அறுசுவை உ நா வை உணவை. அறுசுவை என்பது என்ன என்பது வந்து ஏற்கனவே ஆசிரியர் சொல்லியிருக்கீங்க. 6 சுவைகள் கொண்டது. அப்போ 6 சுவைகள் கொண்ட உணவுகள்னா அதுதான் அறுசுவை உணவுகள். அடுத்து இப்பொழுது வந்து பயிற்சியை பார்ப்போம். முதல் வாக்கியம் நான் இனிப்பான ருசித்து உண்டேன். இனிப்பான இது பலா சுளைகளை ருசித்து உண்டேன். அடுத்து இரண்டாவது ஒன்று மரக்கிளையில் அமர்ந்தது. எது மரக்கிளையில் அமர்ந்தது? பச்சை கிளி ஒன்று மரக்கிளையில் அமர்ந்தது. அடுத்து மூன்றாவது சூரியன் உதிக்கும். சற்று முன்னர் தான் சொன்னேன் சூரியன் வந்து எந்த திசையில் உதிக்கும். சூரியன் கிழக்கு திசையில் சூரியன் உதிக்கும். நான்காவது அம்மா புதிய களை வாங்கி வந்தார். அம்மா புதிய என்ன வாங்கி வந்தார்? இறை சீலைகளை வாங்கி வந்தார். ஐந்தாவது பட்டதால் கைகள் அரித்தன. அரித்தல் பற்றி நான் சொன்னேன், தோலில் பட்டா அரிக்கும் அப்படின்னு சொன்னேன். இது இது சொல்லியிருந்தேன். கரும்பு சுனை பட்டதால் கைகள் அரித்தன. ஆறாவது அத்தை காய்கறிகளை அரித்தார். எங்கள் காய்கறிகள் வந்து அரித்தாங்க? அத்தை சமையல் அறையில் அத்தை காய்கறிகளை அரித்தார். ஏழாவது தம்பி மீன் கறியை அள்ளினான். மீன் கறியை வந்து எதில் அள்ளினான்? குழம்பு கரண்டியால் அள்ளினான். எட்டு உண்ண சுவையாக இருந்தது. உணவு உண்ண சுவையாக இருந்தது. எந்த உணவு? அறுசுவை உணவை உண்ண சுவையாக இருந்தது. ஒன்பதாவது தொழிலாளர்கள் அமர்ந்து ஓய்வெடுத்தனர். எங்கு அமர்ந்து ஓய்வெடுத்தனர்? மரத்தின் நிழலில் அமர்ந்து ஓய்வெடுத்தனர். உணவை அனைவரும் உண்டு மகிழ்ந்தோம். இதுவரும் மரவள்ளி கிழங்கு உணவை அனைவரும் உண்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எட்டாவதும் ஒன்பதாவதும் வந்து இங்கே வந்து மரவள்ளி கிழங்கு உண்ண சுவையாக இருந்ததுன்னு எழுதலாம், அல்லது அறுசுவை உணவை உண்ண சுவையாக இருந்தது என்று எழுதலாம். இதில் பத்தாவதும் அதே போல தான். சரிங்களா? மரவள்ளி கிழங்கு உணவை அனைவரும் உண்டு மகிழ்ந்தோம், அல்லது அறுசுவை அறுசுவை வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே இங்கே உணவைன்னு வந்துவிட்டதுனால
அப்போ இங்கே வந்து மரவள்ளி கிழங்கு உணவை அனைவரும் உண்டு மகிழ்ந்தோம். இங்கே வந்து அறுசுவை உணவை என்ன சுவையாக இருந்தது சரிங்களா? பயிற்சிகளை சரியாக செய்ய நன்றி மாணவர்களே.